ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக அலுவலக உதவியாளர் பணிக்கு மொத்தமாக 21 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். மொத்தமாக இதில் 21 காலியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக யூஆர் பிரிவினர்களுக்கு 6 இடமும், எம்பிசி டிஎன்சி பிரிவினர்களுக்கு 5 இடமும், பிசி பிரிவினர்களுக்கு 5 இடமும், எஸ்சி பிரிவினர்களுக்கு 3 இடமும், எஸ்சிஏ பிரிவினர்களுக்கு 2 இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பணிகளுக்கான சம்பள வீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதம் 15,700 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும், 1/7/2018 தேதியின்படி விண்ணப்பதாரர்கள் 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக எம்பிசி டிஎன்சி பிசி பிரிவினர்களுக்கு 2 வருடமும், ஆதரவற்ற விதவைகள் எஸ்சி எஸ்சிஏ பிரிவினர்களுக்கு 5 வருடமும், அரசு விதிமுறையின்படி தளர்வு வழங்கப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும், விண்ணப்பதாரர்கள் 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்பாக விண்ணப்பதாரர்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும், விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். விண்ணப்பிக்கிற முறையை பொறுத்த வரைக்கும், விண்ணப்பதாரர்கள் www.labor.gn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக சென்று அதில் இருக்கும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அல்லது தகுதியானவங்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்திலும், சென்னை மற்றும் வேலூர் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவத்தை நேரடியாக பெற்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க. அது விண்ணப்ப படிவத்தை A4 ஷீட்டில் தயார் செய்து, அத்துடன் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் ஜாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், வேலைவாய்ப்பு முன்னுரிமைக்கான சான்றிதழ் போன்ற எல்லா சான்றுகளையும் சேர்த்து தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் தபால் அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னா, கூடுதல் தொழிலாளர் ஆணையம் அலுவலகம், தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய கட்டிடம், 6வது தளம், TMS வளாகம், சென்னை 606 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்கள் சென்று சேர்ற மாதிரி அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பங்கள் தபால் மூலமாக சென்று சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 17/12/2018 தேதி அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.